ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வெல்கம் டு த வீடியோ மை சேனல் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னன்னு நம்ம அர்த்தம் first பார்க்கலாம் போன வீடியோவில் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பார்த்தோம் அதை நீங்கள் பார்க்கலனா தயவு செஞ்சு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் கடந்த காலத்தில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செய்து கொண்டிருந்த செயல் அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம அந்த செயலை செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ அது நடந்து முடிஞ்ச ஒரு செயல் தான் அதனால தான் கடந்த காலம்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆக்சிலரி வேபுக்கு நம்ம வந்துடலாம் ரொம்ப ஈஸிங்க ஒரே ஒரு ஆக்சிலரி தான் ஹேட் ஹேட் பீன் கூட ஐஎன்ஜி சேர்த்துருங்க எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹேட் பீன் தான் வரும் அதனால் உங்களுக்கு இது ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் செப்பரேட் செப்பரேட்டாக ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக கடந்த காலத்தில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம செஞ்சிட்ருந்த ஒரு செயல் நான் காலையிலிருந்து எழுதி கொண்டு இருந்தேன் பாருங்கள் காலையில் பாஸ்டன்ஸ் இல்லைங்களா அது முடிஞ்சு போச்சு அப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் எழுதுறதுக்கு ஆனால் இப்போவும் எழுதுகிறோமா இல்லை காலையிலிருந்து கொண்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் எழுதி முடிச்சிட்டேன் ஸோ அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் இதில் வரும் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங் இப்போ ஹேட் பீன் மாறவே மாறாதுன்னு நான் சொன்னேன் ரைட்டிங் வேர்பு கூட ஐ எஞ்சி சேர்த்துருங்க அவ்வளோதான் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங் நான் காலையிலிருந்து எழுதிட்டு இருந்தேன் நான் காலையிலேருந்து தூங்கிட்டு இருந்தேன் எப்படி சொல்லுவீங்க ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் மார்னிங் இல்லைங்களா ஸோ நைட் ஃபுல்லாக நான் தூங்கிட்டு இருந்தேன் சொல்லும்போது ஐ ஹேட் பீன்ஸ் ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங் ஆல் நைட் இல்லைங்களா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் கடந்த இரண்டு வருடமாக நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருந்தேன் இப்போ வேலை செய்கிறாரா இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஸோ ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் த past டூ இயர்ஸ் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் முடிஞ்சு போச்சு அதனால் தான் ஹேட் யூஸ் பண்ணுறோம் இங்கே நீங்கள் ஹேஃப் போட்டால் என்ன ஆகும் ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங்னு போட்டிங்கன்னா இப்போ அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தமாயிடும் ஸோ இது முடிஞ்ச விஷயன்றதுனால ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் டூ இயர்ஸ் ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இந்த டென்ஸ் புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு யோசிச்சு பாருங்கள் உங்கள் மைண்டுக்கு வேலை கொடுங்க உங்களுக்கு அந்த கிராமர் புரியும் நாங்கள் ஒரு வாரமாக உங்களுக்காக காத்து கொண்டு இருந்தோம் so we had been, அது மாறாது இல்லைங்களா வி ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் த பாஸ்ட் ஒன் வீக் ஸோ ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு வி waiting பீன் வெயிட்டிங் for யூ ஃபார் த பாஸ்ட் ஒன் வீக் been रது பீன்ன்றதுனால அது முடிஞ்சு போச்சுன்றது நமக்கு தெரியுது so நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரயோஜனமான குறிப்புகள் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் போன வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் ரொம்ப சிம்பிளாக கிராமர் நம்ம படிச்சுருக்கோங்க மற்ற வீடியோஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாருங்கள் அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்கிறக்கு உதவி செய்யும் அடுத்த வீடியோவில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் நன்றிங்க